ஒரு டைம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், டே ஆனால் சார்ஜ் ஆயிடும், நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆரம்பிச்சிடும். பா பகல்லையே நல்ல பிரைட்னஸாக இருக்குது. ஆமாம், இதில் டோட்டல் 136 எல்இடிஸ் இருக்குது. சோலார் ஸ்ட்ரீட் லைட்லேயே கிட்டத்தட்ட 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த லேப்டாப் சார்ஜர் வந்து ஒரு லேப்டாப்பை 2 டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் 30,000லேருந்து அப் டு 78,000 வரைக்கும் சப்சிடி ஸ்கீம் இருக்குது. சேம் மெட்டீரியல் தான், அதுவும் ஒரு சாம்பிள் இதை கீழே போட்டு பார்க்குறேன். என்ன பெரிய பெனிஃபிட்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் கன்சோல் எக்ஸ்பென்சஸ் இருக்காது, எலக்ட்ரிஷியன் எக்ஸ்பென்சஸ் இருக்காது. ஜஸ்ட் இந்த ஃபிட்டிங் பேனல்ஸில் உங்களுக்கு பாலி பேனல் 335, 400, இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய 3x ஹாஃப் கட் பேனல் 550 வாட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டி ஷேவ் மணி இங்கே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம குமுகத்தில் உள்ள பிவி ஸ்டோர் வந்திருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆர்ஜி சோலார்னு சொல்லி இவங்க இன்னொரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ புதுசாக வந்து நம்ம 4 ரோட்லேருந்து GH போகிற வழியில் உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்து பிவி ஸ்டோர்னு வந்து சோலாருக்குனே ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம குமுகத்தில் ஃபஸ்ட் டைம் இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து சோலாருக்குனே ஸ்பெஷலாக ஒரு ஸ்டோர் மாதிரி ஓப்பன் பண்ணது இவங்க தான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் சம்மந்தமாக A to Z ப்ராடக்ட் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே வந்து உங்களுக்கு வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சோலாரில் உங்களுக்கு சின்ன லைட்லேருந்து பெரிய ஏசி இந்த மாதிரி வந்து வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வந்து இன்டீட்லேயே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டிக்கில் போகலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம், உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மல்டி ஷோ வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம பேர் வந்து ஹீரா கான். பிவி ஸ்டோருங்கிற சோலார் ஸ்டோரு நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் சொல்கிறதுக்கு பெருமிதம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிவி ஸ்டோர்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் கண்டிப்பாக பேராதரவு தரணும். ஓகே, இந்த ஸ்டோரோட பெரிய யூனிக் பாயிண்ட் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நம்ம டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். சின்ன ஒரு 100 ருபீஸ் ப்ராடக்ட்லேருந்து அப் டு நீங்கள் ஒரு ஹைப்ரிட் இன்வெர்டர் வாங்குறீங்க, அது 1.5 lakhs அதை டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டோரை ஒரு டைம் விசிட் பண்ணிட்டா போதும், சோலார் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். டச் அண்ட் ஃபீலோட நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட வந்து மெயினாக என்னென்ன கான்செப்டில் வந்து ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கீங்க? இப்போது சோலாரில் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் எசென்ஷியல் நீட்ஸு, அப்புறம் பேசிக் எசென்ஷியல் நீட்ஸு, சோலார் பேனல்ஸு, சோலார் இன்வெர்ட்டர்ஸு, சோலார் பேட்டரிஸு, லித்தியம் பேட்டரிஸு, சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸு, அப்புறம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு 4-5 வெரைட்டி, இது மாதிரி சோலார் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் லைக் ஃபேனு, லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, A to Z. ஓகே ப்ரோ, இப்போ ஸ்டார்டிங் என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இப்போது ஃப்ரம் தி பேஸ் மக்களோட அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இந்த சோலார் லைட்டு. ஓகே, இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்லேயே கிட்டத்தட்ட 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு வெரைட்டி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆலின் ஒன் மாடல்னு சொல்லுவோம். ஓகே, ஆலின் ஒன்ங்கிறது பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ இதில் 20, 40, 60, up to 90 watt வரைக்கும் இருக்குது. ஓகே, அண்ட் செகண்டு ஆலின் ஒன்லேயே அலுமினியம் டைப் இது. இது 12 வாட்லேருந்து அப் டு 120 watt வரைக்கும் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது சென்சார் மாடல். ஆல் நனமோட்டர் இருக்கிறப்ப மட்டும்தான் லைட் எரியும், மற்ற நேரத்தில் டிம்மாக இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு கண்டினியூ 2 டேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூ பிரைட்னஸ் எரியும். ஓகே, எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான். எல்லாமே வாரண்டி. இது 2 இயர் வாரண்டி, இது 3 இயர் வாரண்டி. ஓகே, அடுத்து ஆல் இன் 2 மாடல் சொல்லுவோம். பேனல் செப்பரேட்டாக இருக்கும், லைட்டு பேட்டரி செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இது லென்ஸ் மாடல், இது வித்தவுட் லென்ஸ் மாடல். ஸோ இதுலேயே அலுமினியம் மாடல் சொல்லிட்டு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரிலேட்டடாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ பிளாஸ்டிக்கில் நம்ம ஆன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, இப்போ நைட்டில் 20 வாட்டு 40 வாட்டு. ஸோ 40 வாட்டு ஒன்று போட்டாலே போதும், ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு மாதிரி தெருவுக்கே நல்ல வெளிச்சம் கிடைக்கும். இப்போ இது வந்து வீட்டில், நம்ம வீட்டு வாசலில் அந்த மாதிரி. ஆமாம், இப்போ வீட்டில் வந்து சில பேருக்கு ஷேடு விழும், ஏன்னா இது வந்து ஒரு 15 அடி வரைக்கும் தான் டிஸ்டன்ஸ் வைக்க முடியும். சில பேருக்கு ஷேடு இருக்கிறப்ப அவங்களுக்கு செப்பரேட்டாக ஃப்ளட் லைட்டுங்கிற மாடல் இருக்குது. ஓகே, அது நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரீட் லைட்டு பார்த்தாச்சு, அடுத்து அது அலுமினியம் லைட்டு. ஓகே, அப்போ ஸ்ட்ரீட் லைட்டு, அடுத்து டெக்கரேட்டிவ் லைட்டுக்கு மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. அதில் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸில் இது இந்த லைட்டு இருக்குது. இதை ஒரு காம்பவுண்ட் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பில்லர் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பாத்வே லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்டனில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ எந்த டைப் ஆஃப் மாடல் வேணாலும் நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க பில்லர் வந்து, ஓகே, ஸோ அட்ஜஸ்டபிள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி பில்லர், ஒரு பில்லர் வந்து உங்களுக்கு 1 ஃபீட் வரும். இந்த இது வந்து இந்த
மார்க் தெரியுது, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேணாம்னா. இது உங்களுக்கு ரெடிமேடாகவே வந்துடும், வித் ஸ்க்ரூ டைப்போட வந்துடும். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, சரி, வேணாம்னா இதை ஹைட் கம்மி பண்ணிக்கலாம். ஹைட் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் ஹைட் நம்ம ஆட்வும் பண்ணிக்கலாம். இன்னும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். 10 feet வரைக்கும் தாராளமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ இதில் இருக்கிறது ஜஸ்ட் 5 feet மட்டும்தான். ஓகே, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபீட்டு. இது ரிமோட்டோட வந்துடும். ஓகே, ஸோ ஆன் பண்ண போகிறோம். இதில் 3 variant கலர் பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் 3 variant கலர் இருக்குது. வார்ம் எல்லோ, வார்ம் ஒயிட்டு, கூல் ஒயிட். ஓகே, ப்ளஸ் இதில் டைமர் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக வேணும் அப்படின்னா இந்த மாடலில் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ஒயிட், வார்ம் ஒயிட், வார்ம் எல்லோ 3 variant இருக்கு. இது ஸ்கொயர் மாடல், இதுலேயே உங்களுக்கு ரவுண்டு மாடலும் இருக்கு. ஓகே, இதுக்கு ரிமோட் வருமா எப்படி? இதுக்கு ரிமோட் வராது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். இது ஓகே. ஓகே, இதோட காஸ்டிங் 2500 வரும். அதோட காஸ்டிங் உங்களுக்கு 2800 வரும். இது எல்லாமே அண்டர் 1 year வாரண்டி. அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே 2 year வாரண்டி, அலுமினியம்க்கு 3 year வாரண்டி, இதுக்கு எல்லாமே 1 year வாரண்டி வரும். பில்லரோட பார்த்துருந்தோம், இது பில்லர் இல்லாமல் இருக்கிற மாடல். இது ஸ்கொயரு, அப்புறம் இது ஸ்லாட்டரு. ஸோ இருக்கிறதுல பிரைட்னஸ் அதிகமாக உள்ளது. இது 15 watt, அது 10 watt. அதெல்லாம் நம்ம காம்பவுண்ட் வாலில் வைக்கிறோம். ஆமாம், இதெல்லாம் காம்பவுண்ட் வாலில் யூஸ் பண்ணிக்கலாம், பில்லர் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி 3 applications உள்ளது. ஓகே, அடுத்து நம்ம ஃப்ளட் லைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப ஸ்ட்ரீட் லைட்டுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆமாம், சில இடத்துல வந்து ஷேடு விழும், சன்ஷைன் இருக்காது அப்படி, அந்த மாதிரி இடத்துல இந்த ஃப்ளட் லைட் மாதிரிலாம் சூஸ் பண்ணலாம். பேனல் செப்பரேட்டாகவும் உங்களுக்கு இந்த லைட்டு செப்பரேட்டாகவும் வந்துடும். ஃப்ளட் லைட்னா வெள்ளம் வரப்போ யூஸ் பண்ணுறதா ப்ரோ? ஸோ இதுக்கு பேர் அப்படி தான் வச்சுருக்காங்க, எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. பேனல் நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம், இந்த லைட் வித் பேட்டரி உங்களுக்கு கீழே வாசலுக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பேனல் நம்ம மேலே வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த வெயில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும், ஷேடு விழாது. ஓகே, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகும் கண்டிப்பாக. முக்கியமாக இப்போ கட்டுற வீடுங்கிற ரெசிடென்ஷியல்ஸ்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் இதை தான் அதிகமாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 30 watt, 60 watt, 100 watt, 200 watt வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 3100 மேக்ஸிமம் 5400 வரைக்கும் ப்ராடக்ட் இருக்குது. இதுவும் அண்டர் 1 year வாரண்டி. ஸோ அடுத்து டெக்கரேட்டிவ் லைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் லைட் மாடல். ஓகே, என்ன ஒரு அது ஈட்டி மாதிரி இருக்குது, பார்க்க ஈட்டி மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே மண்ணுக்குள்ளே சொருகி வச்சிடறது. அப்படியே மண்ணுக்குள்ளே சொருகி வச்சிருது. ஓகே, ஃப்ளேம் லைட் இது. ஓ, நெருப்பு எறிகிற மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்குள்ள. நல்லா இருக்கு, இன்னோவேட்டிவா இருக்கு. இது வந்து மண்ணுக்குள்ள குத்தி வச்சனா பாக்கறது. ஆமா, அப்படியே கார்டன்ல குத்தி வைக்கிறதுதான். டே ஆனா ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும், நைட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா க்ளோ ஆகும். ஓகே, இந்த ஐட்டத்துக்கு இதுக்குலாம் வாரண்டி உண்டா? 1 இயர் வாரண்டி உண்டு. ஓ சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மேக்ஸிமம் யாருமே வாரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி உண்டு. ஓகே, பிளஸ் இதுல பெருசு, இது பெரிய மாடல், இது 72 வாட். இதுல சின்னது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33W ங்கற மாடலும் இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுல எதை வேணா சாய்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. அடுத்து கொஞ்சம் இனோவேட்டிவாக வேணும், அந்த லைட்டை சுற்றி அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி டிசைன் வேணும்னா கஸ்டமர்ஸ் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வார்ம் எல்லோ, இதுலேயே ஆர்ஜிபி கலர்ஸும் உண்டு. ஒரே பீஸில் உங்களுக்கு வார்ம் எல்லோவும் வச்சுக்கலாம், ஆர்ஜிபி கலர்ஸும் வச்சுக்கலாம். ஓகே, இது நைட்டில் பார்க்குறப்ப அந்த ஷேடு வந்து இங்கே ஃப்ளவர் மாதிரி. ஆமாம், அப்படியே ஃப்ளவர் மாதிரி வரும். ஓகே, இதில் உங்களுக்கு வார்ம் எல்லோ, ஆர்ஜிபி கலர்ஸ் ரெண்டுமே வந்துடும். ஓகே, இதுவும் அண்டர் 6 month வாரண்டி. ஓகே ப்ரோ. ஸோ இதுவும் கார்டன் லைட்டு, பார்க்க யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும், ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. ஓகே, இதில் மல்டி கலர்ஸ் வந்துடும், ரெட்டு வேணா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இது ஆர்ஜிபி கலர், இது ஒவ்வொரு கலரும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், அப்படியே சேஞ்ச் ஆகும் ஸ்லைட்டாக. பார்க்கவே இருட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஓகே, இதுவும் கார்டனில் வந்து நம்ம வந்து சொருகி வைக்கிறோம், அப்படியே சொருகி வச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ இதோட காஸ்டிங் 600, இதுக்கும் 6 months வாரண்டி உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸில் எதுவுமே பண்ண தேவை, எதுவுமே தேவை. நம்ம கார்டனில் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு டைம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், டே ஆனால் சார்ஜ் ஆயிடும், நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ. அதே மாடலில் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த டிசைன் இருக்குது, இதுவும் கிட்டத்தட்ட ஸ்பேஸ்ஷிப் மாதிரி தான். ரெண்டு லைட் வேணும், ஒரு பல்பு வேணும், இல்லை ஒரு ஃப்ளட் லைட் வேணும், இதுமாரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் இதை பிளான் பண்ணிக்கலாம். இது ஆர்ஜிபி கலர் வேரியண்ட்டோட வந்துடும். ஸோ மோடு 7 modes இருக்குது, உங்களுக்கு சிங்கிள் கலராக வேணும், இல்லை வேற ரெட்டு எல்லோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லை ஆர்ஜிபி கலராக வேணும்னாலும் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அண்டர் 6 month வாரண்டி. ஓகே, இதோட காஸ்டிங் வந்து 680 rupees ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே, அடுத்து சீரியல் லைட்ஸ். ஓ, சீரியல் லைட் கூட வச்சிருக்கீங்களா சோலாரில்? ஆமாம். ஓகே, ஸோ இது கிறிஸ்டல் பால் சொல்லுவோம், உங்களுக்கு இதில் 7 modes இருக்கு. ஸோ இதுக்கு பேனல் வருமா எப்படி ப்ரோ? இது இதுதான் பேனல். ஓ, இதான் பேனலா? இதான் பேனல், கீழே பேட்டரி. ஓ, இத்தனை பேனல்லையும் இந்த சார்ஜ் ஆகிட்டு ஏரியா இருக்கு? ஆமாம். ஓகே,
ஸோ நல்லா இருக்கு. ஓ இது ஓப்பன் பண்ணிட்டா வந்துடுது, ஓ க்ளோஸ் பண்ணிட்டா இட் இஸ் ஓகே. வெளிச்சம் பட்டா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், இருட்டு பட்டா ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோ ஆரம்பிச்சிடும். 7 மோட்ஸ் இருக்கு, இதில் 7 மோட்ஸ் இருக்கு, எந்த மோட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பட்டர்ஃப்ளை மாடல். ஓகே, ஓ பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இது ஷேப்பு. சரி, எல்லாமே சேனல் இப்படி மறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆரம்பிச்சிடும். இது ரெண்டு 700 ருபீஸ் வரும். இது உங்களுக்கு 650 ருபீஸ் தான். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி மாடல் இது. ஓகே, ஓ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஃபீட் லென்த் வரும்? இது 6 மீட்டர்ஸ் வரும் டோட்டல். இது பார்த்தீங்கன்னா 200 லைட்ஸ் வரும். ஓகே, இதுலேயும் 7 மோட்ஸ் இருக்கு. ஓகே, சரி, இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்கா? எல்லாத்துக்கும் 6 மந்த்ஸ் வாரண்டி. உங்களுக்கு 950 ருபீஸ் வரும். சரி, இது மட்டும் இது கொஞ்சம் லென்த் அதிகம்ங்கிறதுனால 950 ருபீஸ் வரும். ஓகே, சரி, இது எவ்வளோ லென்த் வருது? இது சாலிடாக உங்களுக்கு 6 மீட்டர் வரும், மற்றதெல்லாம் உங்களுக்கு 4 மீட்டர்ஸ் வரும் ஸ்டார்டிங். இது வந்து ஒரு வால் மவுண்டட் லைட். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது பேர் வந்து கோன் லைட்டு. இந்த கோன் லைட்டை எங்கே ஃபிட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுதான் செவ்வனு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணிட்டு இதை இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இது ஒரு வாக்வே இந்த மாதிரி இடத்துல இதை தாராளமாக இது பிளான் பண்ணலாம். இல்லை ஒரு மாதிரி கார்டன் ஏரியா சைடில் மரத்தில் ஏதாவது ஃபிட் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது 7 மோட்ஸ் வந்துடும். இதில் உங்களுக்கு வார்ம் ஒயிட்டு, கூல் ஒயிட்டு, அப்புறம் வார்ம் எல்லோ, மூணு கலர்ஸ்லேயும் இது அவைலபிள் இருக்குது. சார், நைட்டில் வந்து டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும், டெக்கரேட்டிவாக வாலில் பார்க்குறது. ஆமாம், சிங்கிள் பீஸ். இது 750 ருபீஸ் வித் 6 மந்த்ஸ் வாரண்டி. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெப் லைட்னு சொல்லுவோம், இல்லை ஸ்லாப் லைட்னு சொல்லுவோம். ஓகே, ஆமாம், இல்லை ஜஸ்ட் வாக்வே லைட்ஸாக வேணும் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வால் மவுண்டட் லைட்டு. இதில் உங்களுக்கு வார்ம் எல்லோ, கூல் ஒயிட் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ 680 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இது மாடல்ஸ் எல்லாமே IP65. ஓகே, ஸோ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மலையில் நனைஞ்சிருவோம் அப்படிங்கிற பயம் எதுவும் தேவையில்லை. தாராளமாக இதை எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஆப்ரேட் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் அண்டர் 6 மந்த்ஸ் வாரண்டி. டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டியில் வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டெப் லைட். ஓகே, இதில் RGB வார்ம் ஒயிட்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது RGB வேரியன்ட். ஓகே, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு 450 ருபீஸ். இதுவும் 6 மந்த்ஸ் வாரண்டியில் வந்துடும். ஓகே, இது ஒரு வால் மவுண்டட் மோஷன் லைட். இது இதை தான் நம்ம அன்றாட நிறைய ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ் இதை கேட்குறது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்டில் எந்த இடத்துல வேணாலும், ஸ்டெப்லேயோ, இல்லை ஒரு வாக்வேலையோ, வராண்டாலேயோ, இல்லை மாடியிலேயோ, எந்த இடத்துல வேணால் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸோடு வந்துடும். இதில் சென்சார் மோட் இருக்குது. இருக்கும். தேர்டு மோடு வந்து உங்களுக்கு கண்டினியூ டிம் மோடில் இருக்கும். ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அண்டர் 1 இயர் வாரண்டியில் வந்துடும். ஸோ இது நம்ம வீட்டு வாசலில் இல்லை கொல்ல பக்கம் அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரிங் கனெக்ஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போக வேண்டிய இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரிங் கனெக்ஷன் கிடைக்கிற இடத்துல கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா சோலார் ப்ராடக்ட்ஸ் போகிறப்போ உங்களுக்கு சேம் எலக்ட்ரிக்கல் லைட்ஸில் என்ன வாரண்டி கிடைக்குதோ அதே வாரண்டி கிடைக்குது. ஓகே, அண்ட் மோரோவர் இதில் என்ன பெரிய பெனிஃபிட்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் கன்சோல் எக்ஸ்பென்சஸ் இருக்காது, எலக்ட்ரிஷியன் எக்ஸ்பென்சஸ் இருக்காது, ஜஸ்ட் இந்த ஃபிட்டிங் மட்டும் தான். ஒரு ஆணி அடிச்சு அதை மாட்டி விட்டுலாம், ஆணி அடிச்சு நீங்களே உங்கள் ஓனில் மாட்டிடலாம். இது எல்லாமே நம்ம சோலார் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே DIY ப்ராடக்ட் தான். ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டட் லைட்டு. உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 360 டிகிரியில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ எப்படி வேணால் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இதை கன்வீனியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பின்னாடி பேனல் வந்துடும், ஃப்ரண்ட்டு சைடு உங்களுக்கு எல்இடி லைட்டு. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மோடில் உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸில் லைட் எரியும், செகண்ட் மோடில் டிம் மோடு, தேர்ட் மோடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹசார்ட் லைட் வந்துடும். ஓகே, இது எந்த ரிலீஸ்னா, நீங்கள் ஒரு ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஓகே, நீங்கள் ஒரு எமர்ஜென்சி டைமில் ஏதாவது பஞ்சர் இருக்குது அப்படின்னா இந்த லைட்டை நீங்கள் உங்கள் டயர் ஏதாவது மாற்றுற மாதிரி இருக்குது, இல்லை கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதை ஒரு பிரைட்னஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது கார் பார்க்கிங் வச்சுட்டு நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்குது, அந்த ஹசார்ட் சிம்பிள் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இதை ஒரு ஹசார்ட் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி வேரியன் டைப்பு. இல்லை உங்களுக்கு இந்த லைட்டு போக உங்கள் மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க, அர்ஜென்ட்டுக்கு சார்ஜ் போட முடியல, ஏன்னா சில கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் தான் மொபைலை கூட சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸில் தான் இந்த கார், இந்த ஹசார்ட் லைட் மூலிமா நீங்கள் மொபைலை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாமா? இது ஒரு பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இது ஒன்லி நாட் ஃபார் ஃபோர் வீலர்ஸ், ஈவன் டூ வீலர்ஸ்க்கு கூட இது யூஸ் ஆகும். ஈவன் டூ வீலர்ஸ், சிக்ஸ் அப் டு எயிட், யார் யார் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதோட காஸ்டிங் வந்து உங்களுக்கு 3,550 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே, இதில் 50 வாட்டு, 100 வாட்டு, 200 வாட் வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ மெக்கானிக்காக இருக்காங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது அண்டர் 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். இது எல்லாமே கார் டேஷ்போர்டில் வைக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் ப்ராடக்ட். இதில் யூனிக் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாமே அண்டர் சோலார் பேனலாக ரன் ஆகும். நீங்கள் கார் டேஷ்போர்டில் வைக்கிறப்ப அந்த சோலாரில் வெயில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக இது ரொட்டேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து போவோம். ஓகே, அந்த வெளிச்சம் பட்டது, அந்த வெளிச்சம் பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே பர்ஃப்யூம் போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ லிக்யூடோடு வந்துடும், நீங்கள் பர்ஃப்யூம் இதில் ஸ்பில் பண்ணி, ஸோ ஒவ்வொரு டைம் ரொட்டேட் பண்ணுறப்ப யூஸ், நீங்கள் காரில் உள்ளார இன்சர்ட் ஆகிறப்ப அந்த ஸ்மெல்ல ஈஸியாக, ஸ்மெல்லு நல்ல ஒரு ஒரு சைலண்டான ஒரு ஸ்மூத்தான ஃபீல் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அந்த பர்ஃப்யூமும் உங்கள்கிட்ட இருக்குமா? ஆமாம், பர்ஃப்யூமும் கூடவே வந்துடும். ஓகே ப்ரோ. ஸோ இது ஹெலிகாப்டர் மாடல். ஓகே, இது ஜெட் மாடல். ஓகே, ஸோ வெளிச்சம் பட்டதுமே டக்குன்னு அந்த வெளிச்சம் பட்டதுமே ஆனாவும். ஸோ எல்லாமே என்ன ரேஞ்சு ப்ரோ வரும்? இது 200 அப் டு 850 ருபீஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு அந்த சன்லைட்காக அந்த டார்ச் அடி காட்டுறாங்க. ஆமாம், கிசிங் கப்பல் இவங்க ஸ்லோவாக தான் சுற்றுவாங்க. ஓகே, ஸ்லோ மோஷனில் அந்த கப்பல் வந்து சுற்றுறாங்க பாருங்க, லைட் அந்த வெளிச்சம் பட்டதும் நல்லா. இது ஒரு அஸ்ட்ரோநாட், இது வெளிச்சம் பட்டோன்னா கை காட்டுவார். ஓ, நல்லா இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்பால். அடுத்து ஹெலிகாப்டர். இது ஒரு மிலிட்ரி ஜெட்டு. இது ஒரு ரொட்டேட்டிங் கிளாக்கு. ஃபுட்பால், இது ஃபுட்பால் வேகமாக சுற்று. மூன், இது ராக்கெட் டைப்பு. ஓகே, நல்லா இருக்கு. அது செயலர் போட்டு. ஓகே, இது ஒரு சோலார் பவர் ஹவுஸ். இது ஓகே, இது ஒரு ஹெலிகாப்டர். இது ஒரு சின்ன ஹெலிகாப்டர், மினி ஹெலிகாப்டர். இதுதான் கிராமோஃபோன். கிராமோஃபோன், ஆமாம். இதில் ரெண்டு வேரியன்ட்ஸ் வரும், ஒன்று பிளாஸ்டிக் மாடல் இருக்குது, மெட்டல் பாடியும் இருக்குது. ஓகே, ஸோ அபோவ் 350-380 வர்றது எல்லாமே உங்களுக்கு மெட்டல் மாடல்ஸில் வந்துடும். ஓகே ப்ரோ. ஸோ ப்ராடக்ட் பார்க்க ஒரு லுக்கிங்காகவும் குவாலிட்டியாக இருக்கும், மெட்டீரியலும் உங்களுக்கு குவாலிட்டியாக வந்துடும். லைட்ஸு இப்போ அக்ரிகல்ச்சரில் சும்மா வெளிச்சம் இருந்தால் போதும், இந்த வரப்புல நடந்து போயிட்டு வர்றதுக்குலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது வெறும் 730 ருபீஸ் வித் 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். உங்களுக்கு இங்கே சோலார் பேனல் வந்துடும், நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜ் போடுறதுக்குலாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் க்ளோ ஆகிட்டு இருக்கும். இல்லை எனக்கு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா இதில் கேபிளோடு வந்துடும், நீங்கள் மொபைல் அடாப்டர் மூலயமா இதை சார்ஜும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்டு. ஓகே, ஸோ அந்த ஷாப்பில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்டு சைடில் உங்களுக்கு லைட்டு த்ரோவோடு வந்துடும். ஓகே, சில பேர் கால்வாயில் வந்து விவசாயத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பம்பு செட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ இந்த லைட்டு உங்களுக்கு வரப்பு நடந்து போகிறதுக்கு த்ரூவும் கிடைச்சிரும், ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான லைட் பேக்கப்பும் கிடைச்சிரும். ஓகே, இது இன்க்ளூடிங் பேனலோட வந்துடும். நீங்கள் இதை மொபைல்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் அடாப்டர் மூலியமாக இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, சோலார் பேனலும் கூட இன்க்ளூடட். இதோட காஸ்டிங் வந்து உங்களுக்கு 2,200 ஸ்டார்டிங் இருக்குது. இதுவும் சேம் எமர்ஜென்சி லைட் கான்செப்ட் தான், பட் இது கொஞ்சம் பார்க்க நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கும், பேக்கப் டைமும் அதிகம். ஓகே, இது இன்க்ளூடிங் பேனலோட வந்துடும், நீங்கள் மொபைலையும் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் அடாப்டர் போட்டு யூஎஸ்பி கேபிள் மூலயமா.
அண்ட் நீங்கள் உங்களோட மொபைல் அடாப்டர் மூலிமா இதை நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். சோலார் பேனலும் இன்க்ளூடட் வந்துடும். ஓ சூப்பர். இந்த சோலார் பேனல் மைக்ரோ யூஎஸ்பியோட வர்றதுனால உங்கள் ஃபோனை இதில் நீங்கள் டைரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓ டைரெக்டாக இதில் நம்ம ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணி இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். இதோட காஸ்டிங் வந்து 2400 ஸ்டார்டிங் இருக்குது. சோலார் பேனல்லாம் வேணாம், வெறும் லைட்டு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது லித்தியம் அயன் எமர்ஜென்சி லைட்டு லித்தியம் அயனில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல த்ரோ கிடைக்கும். ஓகே, இதோட காஸ்டிங் வந்து 600 இருக்குது. கிஃப்டிங் பர்பஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைட்டை பிளான் பண்ணலாம். இது ஒரு ஸ்டடி லைட்டு, சோலார் பேனலோடு வரும். நீங்கள் இதை உங்கள் மொபைல் அடாப்டர் மூலயமா இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஃபேன் பார்த்தீங்கன்னா இது டிசி ஃபேன், நார்மல் டிசிலேயும் ரன் ஆகும். அடாப்டர் இருந்ததுன்னா ஏசிலேயும் ரன் ஆகும், கரண்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட்டு, இது கொஞ்சம் பெரிய ஃபேனு, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 2500 வரும். டைரக்ட் டிசிலேயும் கொடுக்கலாம், ஏசி அடாப்டர் மூலயமா ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 2800 வரும். சேம் டிசிலேயே ரன் பண்ணிக்கலாம், ஏசிலேயே ரன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அடிஷனல் என்னன்னா பேட்டரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, மற்ற இந்த ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேட்டரியோடவே வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து 7500 வித் பேனலோட வந்துடும், 2 இயர் வாரண்டி. ஏர் ப்ரீஸு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பேக்கப் டைம் சாலிடாக கேரண்டீடாக 4 to 5 hours நிற்கும். ஓகே, நீங்கள் மினிமம் மோடில் ரன் பண்ணீங்கன்னா சாலிடாக 12 hours 15 hours கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டரோட வந்துடும். நீங்கள் பேட்டரிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஐ மீன் சோலார்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், கரண்ட்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பேனல் வராது. தேவைப்பட்டால் பேனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேனல் இல்லாமல் வரக்கூடிய ப்ரைஸிங் வந்து 5300 வரும். ஓகே, அடுத்து இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஃபேன். இது வந்து ஒரு மொபைலிட்டி ஃபேனுன்னே சொல்லலாம். ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம், ட்ராவல் பண்ணுறப்ப இப்படி ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா எடுத்து இப்படி வச்சு 3 மீட்டர் லென்த் வரைக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். வா, செம்ம ஹைட்டாக இருக்குது. இதில் 3 4 modes ஆஃப் ஆப்ரேஷன் வரும். ஓகே, நார்மல் லோ ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, 4th one வந்து ப்ரீஸுங்கிற ஸ்பீடு வரும். ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ரன் ஆகும். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ட்ராவலிங் போகிறப்ப குளிரக்கூடாதுங்கிறதுக்காக ரொட்டேட் ஆகி நடுவு நடுவில் நின்று ரொட்டேட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து நிறைய ஸ்டார்ஸ் முதற்கொண்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வாரிசு படத்தில் கூட இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இமேஜஸ் கூட நல்லா வைரல் ஆகிருந்தது. இது வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வந்துடும், 3400 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே, அடுத்து பெடஸ்டல் மாதிரி டைப் வேணும் அப்படின்னா இந்த சன்கிங்லேயே பெடஸ்டல் டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபீஸ். இதில் உங்களுக்கு அடாப்டரோட வந்துடும். தேவைப்பட்டால் பேட்டரியிலையும் ரன் பண்ணிக்கலாம், சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம், ஏசிலையும் ரன் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் இது. சீலிங் ஃபேன் உங்களுக்கு 12 volt ரன் ஆகும். ஓகே, இந்த கடைசி ஃபேன் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு 12 volt ரன் ஆகும், 230 volt ரன் ஆகும். அதாவது சோலார்லேயும் ரன் ஆகும், பேட்டரிலேயும் ரன் ஆகும், கரண்ட்லேயும் ரன் ஆகும். ஓகே, இந்த ரெண்டு ஃபேன் ஒன்லி பேட்டரி சோலாரில் மட்டும். சோலார்னா சோலார் பேனல் அட்டாச் பண்ணி, சோலார் பேனல் டைரக்டாக கொடுக்கலாம். அது நீங்கள் பேனலோட வருமா இல்லை பேனல் தனியாக? இல்லை, பேனல் செப்பரேட்டாக தான் வரும். இது ஃபேனோட காஸ்டிங் மட்டும் 2800 இருக்குது, அப் டு 3500 வரைக்கும் ஃபேன்சி மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த ஹைப்ரிட் மாடல் வந்து 12 volt வரும், உங்களுக்கு 230 volt ரெண்டு இன்புட் வரும். நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கரண்ட்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலே 230 volt மட்டும் இருக்குது, அது ஆட்டம்பர்க் மாடலில் இருக்குது. அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3200 அவைலபிள் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ ஃபேன் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பேசிக் இந்த சின்ன சின்ன தள்ளுவணிங்களுக்கு போன டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. ஆமாம். ஸோ அதில் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டது ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளேயோட காட்டலை, ஒரு சில ப்ராடக்ட் எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம். இப்போ அதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு ரேக்கை நம்ம அலோகேட் பண்ணியாச்சு. ஏன்னா லாஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பூமுங்கிற ப்ராடக்ட்டு. நம்ம இந்த சின்ன சின்ன தள்ளுவண்டிங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி, பாட்டு போடுற மாதிரி இருந்தாலும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும், ப்ரைஸ் சொல்கிற மாதிரிலாம், ஆ 3 மூலம் 10 ரூபா 3 மூலம் 10 ரூபா, இப்போ எதுக்கு 3 மூலம் யாரும் தரது இல்லை 10 ரூபாய்க்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ரிப்பீட்டட் வாய்ஸ். ஸோ ஒரு மெமரி, ஜஸ்ட் ஒரு ஃபோனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த ரெக்கார்டிங்கை மெமரி கார்டு மூலயமாவோ இல்லை பென்ட்ரைவ் மூலயமாவோ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, எஃப்எம்ல ப்ளே ஆகுது. எஃப்எம் உண்டு, இதே நீங்கள் யூஎஸ்பி மூலயமா அட்டாச் பண்ணி இதே நீங்கள் யூஎஸ்பி மூலயமா அட்டாச் பண்ணி உங்களோட வாய்ஸ் ஓவர் கூட ரிப்பீட்டடாக ப்ளே ஆக வச்சிடலாம். ஒரு நல்ல வால்யூம் இருக்கும்,
இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பேனலோடு வந்துடும். ஸோ நீங்கள் பவர் சோர்ஸ்க்கெலாம் அழைய தேவையில்லை, ஜஸ்ட்டு பேனல் அட்டாச் பண்ணி இதை பாட்டு நீங்கள் ஓட விட்டுறலாம். நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முன்பக்கம் லைட் இருக்குது, லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டும் இருக்குது, எஃப்எம்மும் இருக்குது, நம்ம ரெக்கார்டராகவும் யூஸ் பண்ணி ரெக்கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி போட்டிருக்கலையா, இது மூலிமா உங்கள் மொபைலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் ஷாப்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். இது 2 இயர் வாரண்டியோட வந்துடுது இந்த ப்ராடக்ட். இது எல்லாமே ஒரே பில்டு குவாலிட்டி. ஓகே, இந்த பில்டு குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா இந்த பாருங்கள் சேம் மெட்டீரியல் தான். அதுவும் ஒரு சாம்பிள் இதை கீழே போட்டு பார்க்குறேன். என்ன ப்ரோ தொப்புன்னு போட்டீங்க? ஒரு வாரண்டியோட வருது இந்த ப்ராடக்ட்டு, ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறதுலே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் இது. எஃப்எம் இல்லாமல் ஒன்லி லைட்டு மட்டும் வேணும்னா இந்த மாதிரி சின்ன லைட்டை நீங்கள் கிஃப்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பின்னாடியே சோலார் பேனல் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்டில் லைட். ஆமாம், ஒரு சின்ன டேபிளில் அழகுக்காக வைக்கிறது ரீடிங் லைட். ஆமாம், ஸோ இது 750, இதுவும் உங்களுக்கு 2 இயர் வாரண்டியோடு வந்துடும். அதுலேயே பெரிய மாடல் பார்த்தீங்கன்னா இது ப்ரோ 200, இது 2100 ஸ்டார்டிங் இருக்குது. இது உங்களுக்கு ப்ரோ 300 2900 ஸ்டார்டிங்கு, இது ப்ரோ 400 3200 ஸ்டார்டிங். இது எல்லாமே உங்களுக்கு 2 இயர் வாரண்டி வித் பேனலோடு வந்துடும். அந்த மாதிரி ஸ்டாண்டி டைப் இல்லாமல் உங்களுக்கு டியூப் மாடலாக வேணும் அப்படின்னா சிங்கிள் டியூப் மாடல் 3400, மூணு டைப் ஆஃப் மோடு, இது ஃபுல் பிரைட்னஸ், சாலிடாக கேரண்டீடாக 4 to 5 hours பேக்கப் நிற்கும். இதுலேயும் சேம் மொபைலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சோலார் பேனலுக்கு கூட வந்துடும், சோலார் பேனல் மூலியமாக இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் அடாப்டர் மூலியமாக இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் பேங்க் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதை நீங்கள் ஒரு பவர் பேங்க்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு மொபைல் பவர் பேங்க் மாதிரி. நல்ல பிரைட்னஸ் இருக்கு, மூணு மோட்ல வரும், ரெண்டு லைட்டு வித் பேனல் வித் அந்த பவர் மாடியூலோட யூஎஸ்பி போட்டிருக்கு. மொபைலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் வந்துடும், இதை நீங்கள் மொபைல் அடாப்டர் மூலமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹேண்டியாக வந்துடும், நீங்கள் இந்த டியூப் லைட்டை ஒரு வண்டியில் ஃபிட் பண்ணிட்டு இந்த பேனலை உங்கள் வீட்டில் வச்சுட்டு இதை மட்டும் கொண்டு போய் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டியூபோட சேர்த்து ஃபுல் பிரைட்னஸில் 4 to 5 hours கேரண்டீடு பேக்கப். லாங் பிரஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும், சிங்கிள் பிரஸ்ல ஆன் ஆயிடும். இப்போ பேட்டரி லோவா இருக்கு, இருந்தாலும் க்ளோ ஆகும். ஓகே சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு, இது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டு டியூப் இல்ல, எனக்கு மூணு டியூப் வேணும்னா அடுத்த ஆப்ஷன் இது. சோ அதுலயே மூணு டியூப் இருக்கா? ஆமா, இது உங்களுக்கு 7500 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு, சேம் 2 இயர் வாரண்டி ஆன் பண்ணியாச்சு. ஆமா, பேனல் டோ இது கொஞ்சம் பவர் பேங்க் கொஞ்சம் பல்காக இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேன் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஃபேனை கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேனையே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த பெரிய ஃபேனையும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த சின்ன ஃபேனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வாங்கினா போதும், இந்த மூணு லைட்டு ஃபேனு எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ இந்த மூணு லைட்டோட நம்ம ஆன் பண்ணுறப்ப சாலிடாக உங்களுக்கு 4 to 5 hours கேரண்டீடு பேக்கப். இதோட இது அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு லென்த்தா பாக்குறப்ப சாலிடா 10 meters லென்த் வரும். உங்க கடை ஒரு 20-10 கடையா கூட அப்படியே சுத்தி கொண்டு வந்துடலாம் லைட்டா. அதே கான்செப்ட்ல பல்ப் இது, இது 7500 வரும். அந்த ஃபோக்கஸ்க்காக நிறைய பேர் லைட் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அந்த ப்ராடக்ட். ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபேனே ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இது பவர் பேங்க் மாடியூல், இது உங்கள் மொபைலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் அடாப்டர் மூலயமா இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் வித் சோலார் பேனலோட வந்துடும். எல்லாத்தையுமே உங்களுக்கு வாரண்டி, எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்டி. இப்போ அடுத்து சோலார் டார்ச்சு, முக்கியமாக இந்த ட்ராவலர்ஸ்க்கு நிறைய இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும்.
இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 லேந்து ஸ்டார்டிங் இருக்கு வித் சோலார் பேனலோட வந்துடும். இந்த டார்ச் லைட்டுக்கு சோலார் பேனலா? ஆமாம் பரவாயில்லையே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல், ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபினிஷிங்கு. இந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல் அடாப்டர் மூலயமா சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக சோலார் பேனல் மூலயமா இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன் மூணு மோடில் வந்துடும். ஃபுல் பிரைட்னஸ் மோடு, இது லோயர் மோடு, இது ஹசார்ட் மோடு. இதுமாரி டைரக்ட் ஃபோக்கஸிங்காக இல்லை, லூமென்ஸ் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆமாம் ஒரு மாதிரி ஃப்ளோரசன்ட்டான பிரைட்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஆமாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்க சும்மா ஏதாவது மேலே கட்டி விட்டு சாப்பிட்ணுன்னா கூட இப்படி தொங்க விட்டு சாப்பிட வச்சிடலாம். இல்லை டார்ச்சாக வேணும் அப்படின்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி ப்ராடக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி, அடுத்து சோலாரில் மட்டும் ரன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. இதில் ஏசி வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி, 6 ஏஜ்லேருந்து 24 ஏஜ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது இப்போ ஃபுல்லாக டிசி பல்பு, 3 வாட்லேருந்து அப் டு 20 வாட் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஃப்ளட் லைட்டு 20, 40, 60, ஸ்ட்ரீட் லைட்டு 12, 15, இது மாதிரி மல்டி வேரியன்ஸில் இருக்குது. வெறும் பல்பு மட்டும் செப்பரேட்டாக வேணும்னு கேட்குறாங்க, நம்ம இதே எடுத்துக்கலாம். டியூப் மட்டும் வேணும்னு கேட்குறவங்களுக்கு டியூப் மட்டும் எடுத்துக்கலாம். இது 5 வாட்டு 10 வாட்டு உங்களுக்கு 20 வாட்டு. இது ஸ்ட்ரீட் லைட் மாடல், நான் ஃபஸ்ட்டு அலுமினியம் மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி மாடல் இது. இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பேட்டரி பேக்கப் உங்களுக்கு 2 டேஸ் ரெய்னி பேக்கப், 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் உங்களுக்கு 2 நாளும் எந்த ஒரு ஃப்ளிக்கரிங் இல்லாமல் லைட் எரியும். ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. அடுத்து கீழே எனர்ஜி வளர்ந்துட்டு இருக்க பிராண்டு. இந்த பிராண்டில் வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் இந்த லைட்டு 2 லைட் வேணும், 4 லைட் வேணும், 20 வாட்டில் 1, 3 வாட்டில் 1, இந்த மாதிரி கஸ்டமைஸாக நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற பிராண்டெலாம் பார்த்தீங்கன்னா 3 வாட்டுனா 3 வாட்டு மட்டும்தான், 2னா 2 மட்டும்தான், 2 குவான்டிட்டி மட்டும்தான், 1 குவான்டிட்டி மட்டும்தான் அப்படின்னு. இதில் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு பல்பு வந்து 3 வாட்டு போட்டுக்கலாம், ஒரு பல்பு 20 வாட்டு போட்டுக்கலாம், ஒரு பல்பு பதிலாக டியூப் போட்டுக்கலாம். இது வெறும் 3 வாட்டு தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர் லென்த்தோடு வந்துடும். ஸோ இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 வாட் பல்பு தான், இதுலேயே உங்களுக்கு 5 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது, 20 வரைக்கும் இருக்குது. அடுத்து டியூப் கான்செப்ட், இது போட்டிருக்கிறது 5 வாட் டியூப், இதுலேயே உங்களுக்கு 10 வாட் இருக்குது, 20 வாட் இருக்குது, அது 10 வாட் டியூப். 2 லைட்டு வேணும், ஒரு பல்பு வேணும், இல்லை ஒரு ஃப்ளட் லைட் வேணும், இதுமாரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் இதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஆப்ஷனு. இதுலேயே உங்களுக்கு ஆட்டோ அஸ்யூஷுவல் எல்லா பிராண்ட்லேயும் வர மாதிரி சோலார் பேனல் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் அடாப்டர் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி போர்ட்டோட வந்துடும். ஸோ இதுவும் அண்டர் 2 இயர் வாரண்டியில் கிடச்சிரும், வித் டிஸ்பிளேயோடு வந்துடும். ஆமாம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஆம்பியர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு தெரியும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 3 வாட்டு பல்பு, மொத்தம் 9 வாட்டு தான். உங்களுக்கு அதிகபட்சம் 0.01 கிட்ட தான் இருக்குது ஆம்பியரு. இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 7500லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 6, 12 ஏஜ், இது பார்த்தீங்கன்னா 18 ஏஜ். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் டைம் அதிகமாக வேணும், இல்லை லோடு அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் செட் ஆகும். ஒரு நார்மல் 9 வாட் பல்பு இது, இது ஒரு மோல்டர் டைப் இது. இதுலேயும் உங்களுக்கு 3 லைட் வேணாலும் போட்டுக்கலாம், 4 லைட் வேணாலும் போட்டுக்கலாம், 5 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கஸ்டமைஸ் கான்செப்ட். இதிலே பேக்கப் அதிகமாக உள்ளது 18 ஏஜ் இது. இது உங்களுக்கு 2 லைட்டு இல்லை வெறும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாரி வேணும், கால்வாய்க்கு வேணும் அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 12 வாட் பிரைட்னஸ் உள்ள லைட்டு, இது 2 9 வாட் பல்பு. ஸோ இந்தமாரி கஸ்டமைஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளட் லைட்டு, ஒரு டியூப் லைட் மட்டும் போதும்னா டியூப் லைட் மட்டும், இது ஒரு 20 வாட் ஃப்ளட் லைட்டு. இதிலே ஃபேன் வேணுனாலும் நீங்கள் ஃபேன் ஆட் பண்ணிக்கலாம், டேபிள் ஃபேனும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோடு வந்துடும். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் காம்போ பேக் இது, 2 20 வாட் டியூபு, ஒரு 10 வாட் டியூபு, ஒரு 40 வாட் ஃப்ளட் லைட்டு. கால்வாய்க்கெலாம் இதை தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து சாலிடாக உங்களுக்கு 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் ஆகும் வித் 2 இயர் வாரண்டி. நல்ல வண்டி கஸ்டமைஸ்டாக எனக்கு 3 லைட்டு 4 லைட்டுலாம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, அதுவும் பேக்கப் டைம் அதிகமாக வேணும், நல்ல வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். இதுவும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு 2 இயர் வாரண்டியோடு வந்துடும்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் அஸ்யூஷுவல் சோலார் இன்வெர்டர்ஸு, சோலார் பேட்ரிஸு. இந்த சோலார் இன்வெர்டர்ஸு மேக்ஸிமம் எந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, யூபிஎஸ் போகிறவங்களுக்கு பதிலாக சோலார் இன்வெர்டர் போக சொல்லுவோம். உங்களுக்கு 1000 ருபீஸ் அதுக்கும் இதுக்கும் எக்ஸஸாக வரும், இதில் 1000ம் இதில் 1000ம். பட் ஃபியூச்சரில் நீங்கள் பேனலில் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் சோலார் இன்வெர்டரை ப்ரிஃபர் பண்ணுவோம். இதெல்லாம் ஆஃப் கிரிட் இன்வெர்டர்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் இன்வெர்டர்ஸ். இது 3 ஃபேஸு, அது சிங்கிள் ஃபேஸு, அது சிங்கிள் ஃபேஸில் 2 kW இன்வெர்டர். அது இப்போ சப்சிடி ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ சப்சிடி ஸ்கீமில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் 3 ஃபேஸு, அது சிங்கிள் ஃபேஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஃப் கிரிட்லேயே 4 பேட்டரி உள்ளது. ஏசி ரன் பண்ணணும், இன்வெர்டர் ஏசி இல்லை கம்ப்ரஸர் ஏசி இல்லை மோட்டர்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்வெர்டர்ஸை சஜஸ்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா லித்தியம் இன்வெர்டர். உங்களுக்கு லித்தியம் இன்வெர்டர் கம் பேட்டரி, பேட்டரியோட இன்வெர்டரோட வந்துடும். இது ஒன்லி லித்தியம் இன்வெர்டர், கமர்ஷியல் இன்வெர்டர். தாராளமாக கடைகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சேனலில் வீடியோ ஒரு மொபைல் ஷாப்புக்கு போட்டு கொடுத்துருப்போம். அவங்க வந்து ஏசி வித் லைட்டு எல்லாமே இந்த ஒரு இன்வெர்டரில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்வெர்டர் 4 பேட்டரி இருந்தால் போதும். அடுத்து சோலாரில் யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரி, நம்ம பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த மாதிரி டிசிடிபி மேண்டட்ரியாக பண்ணுறது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ், இதை செப்பரேட்டாக கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். இது லைட்டிங் அரெஸ்டோ, இது எர்த்திங் ராடு, இல்லை கனெக்டர்ஸ் வேணும்னா கூட தனியாக செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் கண்ட்ரோலர்ஸு, யூபிஎஸ்ஸை சோலாராக மாற்றக்கூடிய கண்ட்ரோலர்ஸ். இது வந்து லித்தியம் பேட்டரி கம் இன்வெர்டர், லித்தியம் பேட்டரியோட இன்வெர்டர் வரக்கூடியது, ஒன்லி ஃபார் சோலார். இது இருந்தால் போதும், ஒரு நார்மல் ஒரு சோலார் ஏசியை ரன் பண்ணிடலாம். ஒரு சிஸ்டம் நல்ல பேக்கப் கண்டெய்னருக்குலாம் இந்த ப்ராடக்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அடுத்து சோலார் வாட்டர் பம்ப்பு, 1 HP அப் டு 7.5 HP வரைக்கும் இருக்குது. அந்த நீட்டமாக இருக்கிறது 7.5 HP வரும். ஸ்டார்டிங் 1 lakh அப் டு 4.5 lakh வரைக்கும் வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணித்தரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் கண்ட்ரோலரு. இது வந்து கஸ்டமைஸ்டு, அந்த எனர்ஜி பிராண்டிலே ஒரு சில பேர் வந்து பேனல் வச்சுருப்பாங்க, பேட்டரி வச்சுருப்பாங்க, லைட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ரெடிமேட் ப்ராடக்ட், ஜஸ்ட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு லோடை கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை ஒரு கண்ட்ரோலர் செட்டப்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வயரிங்லாம் தேவைப்படாது. சுவிட்ச் மாடல், சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும் அதெல்லாம் எந்த கான்செப்டும் கிடையாது. நார்மல் இதை வச்சுட்டு ஆன் ஆஃப் பண்ணிட்டா எல்லா கண்ட்ரோலும் வந்துடும். இது சோலார் கேமரா, சோலார்லேயே கேமரா வெறும் ஒரே ஒரு கேமரா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு அப்படின்னா சிம்மு மூலியமாக இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பு வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் இதுக்கு சிம் இருந்தால் போதும், உங்கள் மொபைலில் சிம் இருந்தால் போதும். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறது வேறு கான்செப்ட் இருக்குது. இது ஒன்லி சிம்மில் மட்டும் கனெக்ட் ஆகும், கனெக்ட் பண்ணக்கூடியது. இது 8500 வித் 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். இது சோலார் அக்ரிகல்ச்சர் இன்செக்ட் ட்ராப்பு, பூச்சி பிடிக்கிற மிஷின். இது பூச்சி பிடிக்கிற மிஷினா? ஆமாம். மேலே சோலார் பேனல் வந்துடும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். நம்ம இருட்டில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் பூச்சி எல்லாம் தேடி வரும். அப்போ இது சோலார் பேனலில் கீழே ப்ளூ கலர் இருக்கிறதுனால பூச்சிக்கெல்லாம் ப்ளூ அட்ராக்ட் பண்ணும். அப்போது இந்த ப்ளூ கலர் லைட் எரியிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பூச்சியெல்லாம் தேடி வரும். கீழே எண்ணெய் இருக்கிறப்ப அதை சிக்கிக்கும். ஆமாம், இது வந்து ஒரு நீங்கள் மேலே டெரஸில் கார்டனுக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டில் வைக்கணும்னா வச்சுக்கலாம், தோட்டத்துக்கு வச்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக தான் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய வேலை எண்ணெய் ஊற்ற வேண்டியது, திரும்ப க்ளீன் பண்ண வேண்டியது, இது மட்டும்தான் நம்ம பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர். மேக்ஸிமம் என்னோடய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறது, ஏன் உங்களுக்கே அது யூஸ் ஆகும். இந்த லேப்டாப் சார்ஜர் வந்து ஒரு லேப்டாப்பை 2 டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏசி அடாப்டரோட வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் பேனலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 வாட்லேருந்து 50 வாட் பேனல், அடிஷ்னல் ஒரு 2000லேருந்து 3500 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதையே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க கண்டிப்பாக, ஏன்னா நிறைய ட்ராவலர்ஸ் இப்போது பைக்லலாம் போகிறப்ப இதை அது ஒரு பேனல் வாங்கி வச்சுட்டு இதை வச்சுட்டாங்கன்னா ஸோ அவங்க ஆமாம் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு இது மூலயமா நீங்கள் உங்கள் மொபைலை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டிவைஸ் வச்சுருக்கீங்க இல்லை கேமரா ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதையும் இது மூலயமா சார்ஜ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருக்கும், எனக்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இது. ஓகே, அடுத்து இருக்கா? ஆமாம், உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சோலார் கேமரா. நீங்கள் சொன்னீங்க ஒய்ஃபை, அப்புறம் லேண்ட் கனெக்ஷன், சிம்மு, இது மாதிரி மல்டி பர்பஸில் கனெக்ட் ஆகக்கூடிய கேமரா. இதோட பியூட்டி என்னன்னா, இந்த ஒரு கேமரா மட்டும் ரன் ஆகாது, அந்த ரவுட்டர் மூலயமா நீங்கள் மல்டி கேமராஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ரவுட்டரில் நீங்கள் ஒரு சிம்மு போட்டுட்டு ஒரு ஆப் மூலயமா மற்ற அடிஷ்னல், இப்போ சிபி ப்ளஸ் நார்மல் கேமரா வச்சுருக்கீங்க, அந்த கேமராவை இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி இது ஒரு நெட்ஒர்க்காகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதோட பியூட்டியே என்னென்னா, சாலிடாக உங்களுக்கு
டூ டேஸ் ரெயினி பேக்கப், ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் உங்களுக்கு பேக்கப் கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கும். நைட் விஷன், ஹெச்டி விஷன், டூ வே கம்யூனிகேஷனும் உண்டு. இது உங்களுக்கு ஃபைவ் இயர் வாரண்டியோடு வந்துடும். அடுத்து சோலார் ஏசி, எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம் பிரதர், சோலார் ஏசி இது. டைரெக்டாக சோலார் பேனல்லையே இன்புட் கொடுத்து ரன் ஆகக்கூடியது, கரண்ட்டே தேவைப்படாது இதுக்கு. எக்ஸாம்பிள், சில பேர் கண்டெய்னர்லாம் மெயின்டெயின் ரன் பண்ணுவாங்க, கண்டெய்னர் ஷாப்லாம் வைப்பாங்க, அவங்களுக்கு கண்டினியூவாக ஏசி சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது இன்வெர்டர் ஏசி வச்சுருக்காங்கன்னா சோலார் பேட்டரி பேக்கப் மூலயமா போயிடலாம். வெறும் ஏசி மட்டும் ரன் பண்ணணும், வெறும் டிசியில் ரன் பண்ணணும், சோலார்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏசி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சோலார் பேனலை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பேட்டரியை வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் டேயில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிக்கும், நைட்டு ஃபுல்லாக க்ளோ ஆரம்பிச்சு. இது பெஸ்ட்டு சர்வீஸ் சப்போர்ட்டோடு வருது இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் அடுத்து வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டரை பற்றி இன்னும் பெங்களூரில் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேகமூட்டமாக தான் இருக்கும், மழை தூரிகிட்டு தான் இருக்கும். அவங்க இந்த சோலார் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம ஏரியாவில் அதை விட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. இன்னும் மக்கள் நிறைய பேர் கீசருக்கு தான் போகிறாங்க. கீசருக்கும் வாட்டர் ஹீட்டர் கம்பேர் பண்ணுறப்ப, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கும். மற்றபடி ரன்னிங் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதை விட இதுக்கு சுத்தமாக கிடையாது. ஒரு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா பாத்ரூம்ஸ்க்கும் ரெகுலர் வாட்டர், ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு பாத்ரூமுக்கு ஒரு கீசர் தான் வைக்க முடியும். உங்கள் வீட்டில் நாலு பாத்ரூம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாலு கீசர் வாங்கணும். அப்போது அந்த இடத்துல சோலார் வாட்டர் ஹீட்டர் ஒன்று போதும். நீங்கள் பாத்ரூமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு ஹாட் வாட்டர் மூலமா வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுமோ அதுக்கு எடுத்துக்கலாம். ஒரு வரண்டா மாதிரி ஒரு ஏரியாவில் உங்கள் குழந்தைய குளிப்பாட்டுறீங்களா ஹாட் வாட்டர் வச்சு, அதுக்கு நீங்கள் அது தனி டேப் லைன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பர்பஸு மல்டி அவுட்புட்ஸ், அதுதான் ஒரு பெரிய யூனிக் பாயிண்ட்டே இதில். இதில் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 20,000லேருந்து தான் ப்ராடக்ட்டே அவைலபிள் இருக்குது. 20,000லேருந்து அப் டு ஒரு 20 பேர் 30 பேர்லாம் இருக்கீங்க, கமர்ஷியலுக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு 40,000குள்ளாரே முடிஞ்சிடும் தாராளமாக. ஸோ அதில் அது கமர்ஷியல் கான்செப்ட் போகிறப்போ உங்களுக்கு எஸ்எஸ் டைப்பில் வரும், அது உங்களுக்கு 50,000லேருந்து ஸ்டார்டிங் வரும் அது. பட் பேசிக் ரெசிடென்ஷியலுக்கு இது போதுமானது, 20,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. பேனல்ஸில் உங்களுக்கு பாலி பேனல் 335, 400, இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மோனோ பார்க்கு ஹாஃப் கட் பேனல் 550 வாட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட. அதில் லூம் சோலாரு, மைக்ரோடெக்கு, வாரி, ரெனசிஸு, இல்லை லூமினஸு, நீங்கள் எந்த பிராண்டு கேட்டாலும் எல்லா பிராண்டும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது, உடனே எடுத்து கொடுத்துடலாம். இன்வெர்டர்ஸும் அதேமாரி, யூடிஎல், மைக்ரோடெக்கு, அப்புறம் ஆன்கிரிட்டில் டையி, அடுத்து க்ரோவாட்டு, இது மாதிரி ஹேவல்ஸ், பாலிகேப்பு, எந்த பிராண்டு கேட்டாலும் நம்ம உடனே டெலிவரி பண்ண முடியும். ஸோ எந்த டைப் ஆஃப் சோலார் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கஸ்டமர் கேட்குற ப்ராடக்ட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்நேரமும் தயாராக இருப்போம். கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் நம்ம ஒரு அப்ரூவ்டு வெண்டார், ஆர்ஜி சோலாருங்கிற நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ரிசம்பிள் க்ரீன் பவர் சொல்யூஷன்ஸ்கிற நேமில் பண்ணியிருக்கோம். சப்சிடி ஸ்கீம்லேயும் நீங்கள் ரெசிடென்ஷியலுக்கு சோலார் போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் 30,000லேருந்து அப் டு 78,000 வரைக்கும் சப்சிடி ஸ்கீம் இருக்குது. பர் கிலோவாட்டுக்கு 30,000, சிங்கிள் கிலோவாட் போகிறப்ப, 2 கிலோவாட் போகிறப்ப 60,000 ரூபா, 3 கிலோவாட் போகிறப்ப 78,000 ரூபா, அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை கிலோவாட் இருந்தாலும் மேக்ஸிமம் 78,000 ரூபா தான். ஸோ இந்த சப்சிடி ஸ்கீம்லேயும் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த ஆன்கிரிட்டுக்கு மட்டும்தான் சப்சிடி உண்டு, மற்ற ஆஃப் கிரிட்டுக்கோ இல்லை மற்ற டெக்கரேட்டிவ் லைட்ஸ்க்கோ வேறு எதுக்குமே சப்சிடி கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு, இந்த ஆன்கிரிட்டுக்கு மட்டும்தான் சப்சிடி உண்டு, அதுவும் ரெசிடென்ஷியலுக்கு மட்டும்தான், கமர்ஷியலுக்கு கிடையாது. இந்த மாதிரி சோலார் ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நான் கும்பகோணம் நால் ரோட்லேருந்து ஜிஹெச் போகிற வழியில், அதாவது டாக்டர் மூர்த்தி ரோட்டில் ஜேம் ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்டு. இல்லை இன்ஸ்டாலேஷன் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்ஜி சோலார்னு இருக்குது. ஸோ ஆர்ஜி சோலாருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்பெனி, பிவி ஸ்டோருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டைம் சோலாருக்குன்னே ஒரு பிரத்யேக ஒரு ஷோரூம். ஸோ பிவி ஸ்டோருங்கிறது அதுவும் நம்ம கும்பகோணத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான தைரியம் கொடுத்ததே நம்ம கும்பகோணம் மக்கள், அப்புறம் யூடியூபர்ஸ் மல்டி ஷோ இவங்கள மாதிரி மக்கள் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியம் சப்போர்ட்டால தான். ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு எனக்கு அந்தமான்லேருந்துலாம் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் நம்ம இது அளவுக்கு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து மக்கள் இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷோரூம் வச்சுருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது என்ன ப்ரைஸிங், என்னென்ன அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ ஃபர்தர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா மேலே எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க்கு,
அப்புறம் ஸ்டோர் லிங்க் ஆன்லைன் ஸ்டோர் லிங்க்கும் இருக்கு. நீங்கள் அதில் போய் டைரெக்டாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ப்ரைசிங் இது ரெண்டையுமே தெரிஞ்சிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இங்கே சிசிடிவி கேமரா முதற்கொண்டு இங்கே சோலாரில் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன கம்பெனி கலர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வாரண்டியோடு கொடுக்குறாங்க, அதான் மெயினான விஷயம். ஸோ எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். அவங்களை காண்டக்ட் பண்ண அட்ரஸ் எல்லாமே வீடியோக்கிலேயே கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் அவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சேனலில் வச்சிருக்காங்க. இன்னொரு சேனல் வந்து அவங்க ஸ்டோரில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பர்வைஸ் சந்திப்போம். பை.